வெல்கம் டு கிருதிஸ் கிராஃப்ட் அண்ட் கெஃபே. இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியான நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ரெட் சைட் டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 25 பல்லு அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதோடையே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்தது இதோடையே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளித்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு பெருங்காயமும் சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான சூப்பரான ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் அளவுக்கு கூட நல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பிளாக் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பு பொடி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா அந்த மிளகாயெல்லாம் கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகாய் ரொம்ப தீஞ்சிராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டோன்னே இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் மிக்ஸியில் சேர்க்குறப்ப அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை அப்படியே வச்சுக்கோங்க, அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரையாக தான் அரைக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஓரளவுக்கு நல்லா பொடியானதுக்கப்புறம் 20 பூண்டு பல் அளவுக்கு நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிச்சம் எண்ணெய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோடைய சேர்த்து இப்போ அரைக்கிறப்ப இந்த துவையல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை அரைக்கிறப்ப தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது, அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமையும் இருக்கும். அதனால் நீங்கள் மிளகாய் வறுக்கிறப்பே கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சு வேணாலும் வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வச்சே தான் இதை அரைக்கணும். அவ்வளோதான், கம்மியான டைம்லையே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.